ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது, அதேமாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் ஐடியாஸ்லாம் போட்டிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அழகான ஸ்டோரி த லயன்ஸ் ஆக்ஸ், சிங்கத்தின் கோடாரி. இதோட Part-2 பார்க்க போகிறோம். Part-1 பார்த்தீங்கன்னா தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஸோ அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள், ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லயன் அப்படின்னா சிங்கம், ஆக்ஸ்னா கோடாரி. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஃபாக்ஸ் ஹேப்பன் டு பாஸ் பை, உடனே இந்த குரங்கு எடுத்து அந்த கோடாரியை எடுத்து வீசி தன்னோட வாளை வெட்டிக்குச்சு இல்லையா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்னா, எ ஃபாக்ஸ், ஒரு நரி வருது. ஹேப்பன் டு பாஸ் பை, நடந்தது. ஹேப்பன்ட் அப்படின்னா நடந்தது, பாஸ் பை கடந்து செல்ல நடந்தது. ஆஸ் யூ நோ, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபாக்ஸ் ஃபாக்ஸ் நரி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான, ரொம்ப புத்திசாலியான, பட் இருந்தாலும் ரொம்பவுமே கன்னிங்கான, ரொம்ப தந்திரமான ஒரு விலங்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷி ஆஸ் யூ நோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஷி வாண்டட் டு யூஸ் இட் ஃபார் ஹர் ஓன் பெனிஃபிட், அது என்ன விரும்பியது, வாண்டட் அப்படின்னா விரும்பியது, டு யூஸ் இட் அதை எப்படி பயன்படுத்த விரும்பியது, ஃபார் ஹர் ஓன் பெனிஃபிட், தன்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக அதை பயன்படுத்த விரும்பியது. ஹா வாட் லக், இஃப் ஐ டேக் திஸ் ஐ வில் பி ஆல் பவர்ஃபுல், உடனே அந்த நரி என்ன சொல்லுது அந்த கோடாரியை பார்த்து, ஹா என்ன ஒரு அதிர்ஷ்டம், இஃப் ஐ டேக் திஸ், இந்த கோடாரியை நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னா ஐ வில் பி ஆல் பவர்ஃபுல், எனக்கு அனைத்து சக்தியும் வந்துடும் அப்படின்னு சொல்லுது. ஐ வில் டேக் திஸ் ஆக்ஸ் அண்ட் கில் ஆல் த ஃபார்மர்ஸ் இன் த வில்லேஜ், நான் இந்த கோடாரியை எடுத்துக்கிட்டு கிராமத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளையும் நான் கொல்ல போகிறேன். கில் அப்படின்னா கொல்றது, ஃபார்மர்ஸ் அப்படின்னா விவசாயிகள், வில்லேஜ் கிராமத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகளையும் நான் கொல்ல போகிறேன். தென் ஆல் த சிக்கன்ஸ் வில் பி ஃபைன், தாட் த ஃபாக்ஸ் டு ஹர் செல்ஃப், உடனே அதுக்கப்புறம் நம்ம எல்லா விவசாயிகளையும் கொண்டுட்டோம்னா அவங்க வளர்க்குற அனைத்து கால்நடைகளும் அந்த கோழி குஞ்சுகள் கோழிகள் எல்லாருமே எனக்கு சொந்தமாக ஆயிடுவாங்க. ஆல் பி வில் பி ஃபைன் அப்படின்னா போதுமானது, எனக்கு போதுமானது. இங்கே வந்து ஃபைன் அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் வராது, போதுமானது அப்படிங்கிற அர்த்தம் வரும். தாட் த ஃபாக்ஸ் டு ஹர் செல்ஃப், உடனே தனக்குத்தானே அந்த நரி சொல்லிக்கொள்ளுது. தென் ஆல் த சிக்கன்ஸ், சிக்கன்ஸ்னால் இந்த இடத்துல வெறுமனே கோழிகள் அப்படிங்கிறது வராது, கால்நடைகள், அந்த ஃபார்மர்ஸ் எல்லாருமே கால்நடைகள் வளர்ப்பாங்க இல்லையா, ஆடு மாடுகள்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அது எல்லாமே நமக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜாலியாக நினைச்சுக்குது. த லைன் ஹியர்டு ஹர் ஈவில் பிளான் அண்ட் பவுன்ஸ் ஆன் ஹர், உடனே இந்த சிங்கம் அதை நினைத்து கொண்டு இருந்ததை காதில் கேட்டுக்கிட்டு, ஹியர்டு அப்படின்னா காதால் கேட்டு, ஹர் இவில் பிளான் ரொம்பவுமே தீய திட்டம், அந்த தீய திட்டத்தை காதால் கேட்டு, பவுன்ஸ்டு அப்படின்னா பாய்ந்தது, அந்த நரியின் மீது பாய்ந்து அதை விரட்டி, த ஸ்கேர்டு ஃபாக்ஸ் ரன் அவே அட்வான்ஸ், உடனே உடனடியாக, அந்த அட்வான்ஸ் அப்படின்னா உடனடியாக, ஸ்கேர்டு ஃபாக்ஸ் பயந்த அந்த நரி என்ன பண்ணிடுச்சு, வேகமாக ஓடிடுச்சு. தென் அண்ட் ஆக்ஸ் வாஸ் வாக்கிங் த்ரூ த பாத், உடனே அதன் பிறகு என்ன ஆகுது, இந்த நரியை வந்து இந்த சிங்கம் விரட்டி விட்டதும் அடுத்தது ஒரு காளை வந்து அந்த வழியாக நடந்து போகுது. ஆக்ஸ் அப்படின்னா காளை, காளை இருக்கும் இல்லையா, ஆண் மாடு இருக்கும் இல்லையா, அது வந்து நடந்து போகுது. வாக்கிங் த்ரூ அப்படின்னா நடந்து அந்த வழியாக, த்ரூனா வழியாக, பாத் அப்படின்னா வழி. த ஆக்ஸ் ஸ்மெல்டு த டேஞ்சரஸ் லுக்கிங் திங் அண்ட் ஹி இம்மிடியட்லி காட் அன் ஐடியா, உடனே அந்த ஆக்ஸ் வந்து ஏதோ வந்து ஒரு தப்பான, ரொம்பவுமே மோசமான, ஒரு டேஞ்சரஸ் அப்படின்னா ரொம்பவுமே ஆபத்தான ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத அதை ஸ்மெல் பண்ணுது, முகர்றது. லுக்கிங் திங் அந்த விஷயத்தை பார்த்து, அண்ட் ஹி இம்மிடியட்லி காட் அன் ஐடியா, உடனே அதுக்கு உடனடியாக, இம்மிடியட்லி அப்படின்னா உடனடியாக, காட் அன் ஐடியா ஒரு யோசனை அதுக்கு தோணுது. ஹி குயிக்லி took the axe in his mouth and cut down all the branches which were blocking the road as it was difficult for the animals to pass by the route. உடனே quickly அப்படினா விரைவாக அந்த ஆக்ஸ் எடுத்து, கோடாரியை எடுத்து, இன் ஹிஸ் மவுத் அதோட வாயால் எடுத்து, கட் டவுன் எல்லா மரக்கிளைகள் இருக்கும் இல்லையா, பிரான்ச்சஸ் அப்படின்னா மரக்கிளைகளை வெட்டி வீழ்த்திச்சு. கட் டவுன் அப்படின்னா வெட்டி வீழ்த்துவது, விச் வேர் பிளாக்கிங் அந்த வழியை பிளாக் பண்ணியிருந்தது இல்லையா, அந்த போகும் வழியை பிளாக் பண்ணி வச்சுருந்த எல்லா மரக்கிளைகளையும் வெட்ட ஆரம்பிச்சிருச்சு. இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் த அனிமல்ஸ் டு பாஸ் பை த ரூட், அது வந்து ரொம்பவுமே அந்த மரக்கிளைகள்லாம் இருக்கிறனால நிறைய மிருகங்களால் உள்ள நுழையிறது, இப்போ யானையாக இருக்கட்டும், பெரிய ஒட்டகம்லாம் உள்ள நுழையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அது எல்லா மரக்கிளைகளையும் வெட்டி, அந்த கஷ்டமாக இருக்கிற மரக்கிளைகள் எல்லாம் வெட்டி கிளீன் பண்ணி அந்த பாதையை சரியாக மாற்றிடுச்சு. ஹி குயிக்லி டுக் த ஆக்ஸ் இன் ஹிஸ் மவுத் அண்ட் கட் டவுன் ஆல் த பிரான்ச்சஸ் விச் ஆர் பிளாக்கிங் த ரோட் ஆஸ் இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் த அனிமல்ஸ் டு பாஸ் பை த ரூட், ரூட்னா பாதை. The lion was observing everything and he was amazed with the ox work. உடனே இந்த சிங்கம் வந்து இது எல்லாத்தையுமே கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறது. எவ்ரிதிங் அப்படின்னா அனைத்தையும், அப்சர்விங்னா கவனிக்கிறது. ஹி வாஸ் அமேஸ்ட், அமேஸ்ட்னா வியப்பாக, அப்படியே அந்த மாடோட ஒர்க்கை வந்து ரொம்ப வியப்பாக பார்க்குது. ஹி ரியலைஸ் தட் த மங்கி டிட் நாட் நோ ஹவு டு யூஸ் அன் ஆக்ஸ், உடனே அது என்ன யோசிக்குது, ரியலைஸ்ட் அப்படின்னா உணர்ந்தது, தட் த மங்கி அந்த குரங்குக்கோ டிட் நாட் நோ தெரியவில்லை, இதை வந்து எப்படி பயன்படுத்தணும், இந்த கோடாரியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அதுக்கு சுத்தமாக தெரியல. த ஃபா
ஃபாக்ஸ் வாண்டட் டு யூஸ் இட் ஃபார் இவில் மீன்ஸ். இந்த நரிக்கும் அந்த ஆக்ஸை வந்து ரொம்பவுமே ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயத்துக்காக பயன்படுத்த நினச்சிது. ஒன்லி த ஆக்ஸ் யூஸ்டு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எவ்ரி ஒன். ஆனால் இந்த காளை மாடு மற்ற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கணும், எல்லாருக்குமே நன்மை பயக்கிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணதை அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒன்லி த ஆக்ஸ் இந்த காளை மட்டும் யூஸ்டு இட், அதை வந்து பயன்படுத்தியது ஃபார் த பெனிஃபிட். எந்த நன்மைக்காக பெனிஃபிட் அப்படின்னா நன்மைக்காக, ஃபார் எவ்ரி ஒன், ஒவ்வொருவருக்கும் நன்மையாக இருக்கணும் அப்படின்னு அந்த வழியை அது சுத்தமாக கிளீன் பண்ணிச்சு. ஹீ தென் தேங்க்டு த ஆக்ஸ் ஃபார் கிளியரிங் த ரோட் அண்ட் ஆஃபர் ஹிம் டு பிகம் இஸ் பிரைம் மினிஸ்டர். உடனே இந்த சிங்கம் என்ன பண்ணுது, இந்த ஒர்க்கை பார்த்துட்டு ஹீ தென் அதன் பிறகு தேங்க்டு அப்படின்னா நன்றி தெரிவித்தது ஆக்ஸ் அந்த காளைக்கு. ஃபார் கிளியரிங், எதுக்கு அந்த கிளியரிங் அப்படின்னா விளக்கியது, நீக்குதல், அந்த ரோட்டில் உள்ள தேவையில்லாத கிளைகளை நீக்கியதற்காக நன்றி சொல்லிட்டு ஆஃபர்டு அப்படின்னா அதுக்கு வழங்குது. என்ன வழங்குது, ஹிம் டு பிகம் இஸ் பிரைம் மினிஸ்டர், தன்னுடைய பிரதம மந்திரியாக நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த வழங்குது, அதாவது அந்த பொறுப்பை வழங்குது. த ஆக்ஸ் அக்செப்டட் த ஆஃபர் ஆஃப் ஹாப்பிலி. உடனே அந்த காளை மாடும் ரொம்ப சந்தோஷமாக அந்த அக்செப்டட் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல், ஆஃபர் அப்படின்னா அந்த அளித்ததை மகிழ்ச்சியாக, ஹாப்பிலி அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த பொறுப்பை, பிரைம் மினிஸ்டருங்கிற பொறுப்பை அது ஏற்றுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு விஷயத்தை நன்மை நல்ல முறையாகவும் தீமை முறையாகவும் பயன்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.